இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு ஆர்கானிக்ஸ். எங்களிடம் மீன் அமிலம், ஈயம், அக்னி அஸ்திரம், தேமூர் கரைசல் போன்ற அனைத்து விதமான இயற்கை இடுபொருட்கள் மிக தரமாகவும் நல்ல விலையிலும் கிடைக்கும். வணக்கம் உள்ளத்தனை உறவினர்களே, நான் உங்கள் பண்ருட்டி கோபி கிருஷ்ணா. இது கே.எஸ். ஜோதி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மாதா, பிதா, குரு, தெய்வம், துணை, என்னுடைய மானசீக குருவான திருப்பூர் ஐயா ஜேகே அவர்களின் பொற்பாதம் பெற்று வணங்குகிறேன். வணக்கம் விவர்ஸ். பொதுவாக வந்து இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா, ஜாதக ரீதியாக தொழில் செய்கிற அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்ட்டு அதை வச்சு அதை பற்றி பேச போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, ஓன் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ இதோட புரிதல் சரியாக இருந்தால் தான் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும். பொதுவாக வந்து ஜாதக ரீதியாக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் வந்து ஒருத்தவங்க தொழில் தொடங்கணும், இல்லைனா கண்டிப்பாக தோல்வி தான். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, யார் யாரெல்லாம் வந்து தொழில் பண்ணி சிறக்க முடியும் அப்படின்றத பார்க்குறதுக்கு, முதல்ல யாரெல்லாம் தொழில் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டாலே மற்றவங்களாம் பண்ணலான்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த சுயதொழிலுக்கான முக்கியமான ரூல், கோல்டன் ரூல், எங்கள் ஐயா ஜிகேயோட கோல்டன் ரூலில் முக்கியமானது ஒன்று என்னென்னா, லக்னத்திலிருந்து சந்திர பகவான் 4, 6, 8, 12 இருந்தால் அவர்களுக்கு சுயதொழில் சரி வராது. எப்படியாக இருந்தாலும் அது வந்து நஷ்டத்தில் தான் முடியும். இது வந்து 100% நிரூபிக்கப்பட்ட உண்மை. ரீசன் என்னென்னா, இதோட உட்கருத்து என்னென்னா, லக்னம்ன்ற ஆத்மா, சந்திரன் மனம், உடல், ஸோ இந்த ரெண்டு பேரும் சரியான ஃப்ரீக்குவன்சியில் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனால் சரியான முடிவுகளை எடுத்து தொழிலில் நிலைநிறுந்து சரியான முடிவுகளை எடுத்து வெற்றி அடைய முடியும். ஸோ இவங்க சரியான ஃப்ரீக்குவன்சி இல்லாமல், அதாவது லக்னமும் ராசியும் வேதையாக 6, 8, 12 வந்தால் அவங்களால் கண்டிப்பாக தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுதான் வந்து ஐயா வந்து இந்த ரூலில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக லக்னத்துக்கு 4 சந்திரன் இருந்தால் கூட ஓரளவு மீண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு ஐயா சொல்லுவார் அடிக்கடி. ஆனால் அந்த 6, 8, 12 இருந்தால் கண்டிப்பாக வந்து தொழில் நஷ்டம் தான். அதுக்கு என்ன காரணம்னா, லக்னத்துக்கு 6 சந்திரன் இருந்தால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கடன்களை வாங்கி, என்ன பண்ணு தெரியாமல் அதிக வட்டி கடன்களை வாங்கி குறைவான லாபம் எடுத்து தொழில் வந்து நஷ்டமடையும். லக்னத்துக்கு 8 சந்திரன் இருந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர் இழப்புகள், ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு இதை மாதிரி ஃபயர், அது மாதிரி ஏதோ சம்திங் எல்ஸ் வந்து என்னென்னா பெரிய பெரிய நஷ்டம், எதிர்பாராத விதமாக பெரிய பெரிய நஷ்டம் ஏற்பட்டு தொழில் முடங்கி போயிடும். லக்னத்துக்கு 12 இருந்தாங்கன்னா தேவையற்ற விஷயத்தில் செலவு பண்ணுவாங்க, சுகங்களுக்காக வேறு விஷயத்துக்கு செலவு பண்ணுவாங்க, இல்லை நோய் வாய்ப்பட்டு சரியாக தொழிலை கவனிக்காமலோ, இல்லை நிறையா அதிகப்படியான செலவினங்களாக வந்து தொழில் நஷ்டம் அடைஞ்சிடும். இந்த லக்னத்துக்கு 4 சந்திரன் என்னென்னா ஓரளவு நிறையா பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணால், சுகமாக வாழணும், நிறையா பெரிய பெரிய தகுதிக்கு மீறி ஆஃபீஸ் கட்டுறது, அதிக ரெண்டல் ஆஃபீஸ் எடுக்கிறது, கார் நிறையா வாங்குறது, இல்லை தேவையற்ற சுகபோகங்களில் வந்து பணத்தை எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக லக்னத்துக்கு 6, 8, 12 சந்திரன் இருக்கவங்க சுயதொழில் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் சந்திரன் 4 இருந்தால் ஓரளவு ஒரு மேற்பார்வைக்கு ஒரு பர்சன் கூட இருந்தாங்கன்னா ஓரளவு தொழிலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்புறம் வந்து இது கிரகச்சேர்க்கை ரீதியாக என்னென்ன பார்க்கலாம்னா, தொழில்காரன் வந்து சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து கெட்டு இருக்கக்கூடாது சுயஜாதகத்தில். கெட்டிருக்கக்கூடாதுன்னா என்னென்னா, அவர் வந்து 2 கிரகச்சேர்க்கை இருக்கவே கூடாது. சனிக்கேது, சனி ராகு, இந்த கிரகச்சேர்க்கை என்ன பண்ணால் சனி பகவானை காரகத்துவ கெடுத்து தொழிலில் வந்து முடக்கிட்டே இருக்கும். சனிக்கேது சேர்க்கை இருந்தால் என்ன பண்ணால் தொழிலில் வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணவே விடாது, ஏதாவது ஒரு முடக்கத்தை கொடுத்து முடக்கிட்டே இருக்கும். ஸோ தேவையில்லாத சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள், அது மாதிரி வந்து இல்லை பிரச்சனைகள், வம்பு வழக்கு வந்து தொழிலை முடக்கி விட்டுரும். சனி ராகு வந்து என்ன பண்ணால் தவறான பழக்க வழக்கங்களை கொண்டு போய் தொழிலை லாஸ் பண்ண வைக்கிறதுக்கான மிகப்பெரிய வேலையை செய்யும். ஆனால் அந்த சனிக்கேது சனி ராகு இருக்கவங்க சுயதொழில் ஜெயிக்கவே முடியாதுன்னா கண்டிப்பாக முடியும், ஜெயிச்சவங்க இருக்கலாம் இருக்காங்க. என்னென்னா அந்த காரகத்து ரீதியான தொழில் செய்கிறவங்க, இப்போ சனிக்கேது இருக்கவங்க மெடிக்கல் ஃபீல்டு மிகப்பெரிய அளவில் வர முடியும், சட்டத்துறை, அப்புறம் வந்து அரசு சார்ந்த துறைகளில் வந்து மிகப்பெரிய அளவு வெற்றி தரும். சனி ராகு சேர்க்கை உள்ளவங்க பிளாஸ்டிக்கு, அந்த ராகு காரத்துவம் ரீதியாக அந்த புகைப்பட தொழில்நுட்பம், லேபரேட்டரி, அந்த சிஸ்டமேட்டிக்கு, இந்த குளோபலைஸ்டு, அந்த இன்டர்நெட் சார்ந்து அந்த மாதிரி விஷயம், எக்ஸ்போர்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் பண்ணும், மற்ற தொழிலுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதாவது சனி ராகு சனிக்கேது சேர்க்கை உள்ளவங்க அந்த காரகத்துவ தொழிலை செஞ்சால் வெற்றியடைய வாய்ப்பு இருக்குது. அதை மாதிரி வந்து சனி பகவான் வந்து ரொம்ப நல்ல நிலையில் இருக்கணும் ஜாதகத்தில். குறிப்பாக சொல்லலாம், ஆட்சி உச்சமாக இருக்கலாம், மூலத்திரிகோணமாக இருக்கலாம், இல்லை நல்ல ஸ்தானங்களில் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருக்கலாம், சுபர் வீடுகளில் இருக்கலாம், குரு பார்வையில் இருந்தால்
குரு சனி குரு சேர்க்கை இருந்தாலும் பார்வை இருந்தாலும் தொழில் சிறப்பாக வரும். இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் தொழிலில் ஜெயித்தவங்க பெரியாளர் இருக்கும், எல்லோரும் ஜாதகத்தில் இருக்க ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை புனர்வுன்னு சொல்லுவோம், சனி சந்திரன் கிரக சேர்க்கை. இந்த சனிச்சந்திரன் கிரக சேர்க்கை இருக்கிறவங்களாம் மட்டும்தான் தொழிலில் பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும். இது வந்து என்னென்னா, ஒரு சில விஷயங்களுக்கு வந்து சுபகாரியங்களை தடை பண்ணுமே தவிர, தொழிலில் கொடிக்கட்டி பறக்கிற எல்லாருமே புனர்பு தோஷம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. இந்த புனர்பு தோஷத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, குற்றத்தை உடனே கண்டுபிடிக்கும். எந்த ஒரு தவறு நடந்தாலும் உடனே வந்து இவங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ அப்போ தவறு உடனே கண்ணுக்கு தெரிஞ்சால் திருத்ததுக்கான வாய்ப்பு இருக்கிறதால் தொழிலில் வந்து ஒரு பெரிய நிலைக்கு வருவாங்க. ஸோ அப்போ சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கணும். ஒரு தொழிலில் ஒருத்தங்க வெற்றி அடையணும்னா தனி சனிச்சந்திரன் சேர்க்கணும். சனிக்கு எழாத நல்ல ஸ்தானம் வாங்கியிருக்கணும். சந்திரன் லக்னத்துக்கு மறையாமல் நல்ல இடத்துல இருந்ததுன்னா இருந்து அதனோட நல்ல தசாபுத்தி அமை, முக்கியமாக தசா இதெல்லாம் இருந்தாலும் சரியான தசாபுத்தியை வந்து ஒருத்தங்க தொழில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இதோட கூடுதலாக என்ன நல்லா இருக்கலாம் அப்படின்னா, பத்தாம் அதிபதி வந்து நல்ல ஸ்தானங்களில் 2, 4, 11 போன்ற ஸ்தானத்தில் இருக்கிறப்ப இன்னும் கூடுதலாக தொழிலில் வந்து பெரிய அளவு அடைகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஒருத்தவங்க அதிக லாபம் எந்த தொழில் எடுக்கலான்னா, சுயஜாதகத்தில் சனியின் பத்தாம் பார்வை பெற்ற வீட்டோட காரக தொழிலை எடுத்தால் ரொம்ப அதிகமான லாபம் கிடைக்கும்னு எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து சனி வந்து வந்து கும்ப வீட்டில் இருக்காருன்னா அவர் பத்தாம் பார்வை விருச்சக்கு வீட்டை பார்ப்பார். விருச்சக்கு வீடான காரக தும்பான தொழிலான இந்த மைனிங், சுரங்கம், கெமிக்கல், லிக்விட் சம்மந்தமான அந்த இந்த இந்த என்ன சொல்கிறது ஃபினாயில் அந்த மாதிரி ஐட்டம், லிக்விட் சம்மந்தமான விஷயங்கள், ஆனால் அந்த துர்நாற்றத்துக்கு சம்மந்தமான லிக்விட்ஸ், அந்த க்ளீனிங் லிக்விட்ஸு, அப்புறம் வந்து திரவ உரங்கள், இரும்பு, இது மாதிரி தொழில்களை செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான லாபம் கிடைக்கும். ஸோ வந்து சனியின் பத்தாம் பார்வை பெற்ற தொழில் ஒருத்தன் செய்கிறப்ப அதிகப்படியான லாபம் பெற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் மேலே சொன்னேன், இத்தனை விஷயமும் படிநிலையும் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒருத்தங்க தொழில் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ நான் அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த சனிச்சந்திரன் சேர்க்கை சரியில்லை, இந்த சனிக்கேது சேர்க்கை, சனிக்கேது சனிராக இருக்கவங்களாம் சுய தொழில் செய்யவே கூடாதா அப்படின்னா செய்யலாம். என்ன செய்யலான்னா, முதலீடு இல்லாத தொழிலை கண்டிப்பாக செய்யலாம். முதலீடே இல்லை, என்கிட்ட முதலீடு இல்லை, நாலேஜ் இருக்குது, ஒரு ட்ரேடிங் பண்ணுவோம், ஒரு என்ன கை மாற்றி விட சொல்லுங்க பார்த்தீங்களா, என்ன சொல்லுங்கள், மெர்ச்சன்ட்ஸ் சொல்லுங்கள், மெர்ச்சன்ட்ஸ், ஒரு பொருள் உங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு பொருள் இருக்கும், ஜஸ்ட் இன்டர்மீடியேட்டாக ஒர்க் பண்ணி பொருளை கை மாற்றி விட வேலை சிறப்பாக வரும். ஸோ முதலீடு இல்லாத தொழில் கன்சல்டேஷன் பண்ணலாம், ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம், ஜோதிடம், இது மாதிரி விஷயம்லாம் வந்து நிறையா வந்து லாபம் தரும் உங்களுக்கு. முதலீடு இல்லாமல் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு அவங்களுக்கு. அவங்களும் தொழில் செய்யலாம், முதலீடு இல்லாமல் தொழில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. அது மாதிரி அவங்களும் அந்த ஒரு படிநிலை இல்லாமல் அவங்களுக்கு கூடுதலாக என்ன வேணும்னா புதன் பலம் அடைஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து முதலீடு இல்லாத பட்சத்தில் வந்தவங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு புரியிறப்ப புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய தகுதி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து புதன் வந்து நல்ல இடங்களில் திக்பலமாக ஆச்சியோ, கேந்திர மூலத்திற்கணத்தில் இருக்கிறதோ, இல்லை வக்ரமாக இருந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா வக்ரமாக இருந்தால் ரொம்ப அதிகமான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும். பட் என்னென்னா அது வந்து தேவையில்லாத பயன்படுத்துவாங்க. அந்த வக்ர கிரகம் உள்ள நபர்கள் என்னென்னா சரியான நபர்களிடம் ஒரு குருவாக நினச்சி அவங்ககிட்ட விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய நிலையில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மாதிரி அவரோட சுயஜாதகத்தில் வந்து குரு சனி சேர்க்கை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரொம்ப தொழிலுக்கு சிறப்பான அமைப்பு. அதில் வந்து குரு பகவான் சனியை பார்த்தார்னா அதிக உழைப்புக்கு மெனக்கெடுது இல்லாமல் மூளைக்கு அதிக வேலை செஞ்சால் ரொம்ப சிறப்பு. சனி பகவான் குரு பகவானை பார்த்தார்னா ரொம்ப அதிகமாக வந்து உழைக்கணும், உழைக்க உழைக்க தான் பணம் கிடைக்கும். ரெண்டு பேரும் வந்து ஒரே இடத்துல சேர்ந்துருந்தாங்கன்னா உழைப்பும் இருக்கணும், அறிவும் இருக்கணும். அதாவது வந்து அதிகமாக யோசிக்க செய்யணும், உழைக்கணும், அப்போ தான் வந்து சரியான லாபம் கிடைக்கும். அது மாதிரி இன்னொரு கிரகச்சேர்க்கை வந்து பொருளாதாரத்தை ரொம்ப வீழ்ச்சியடைகிற கிரகச்சேர்க்கைனா சுக்கரன் ராகு. இந்த சுக்கரன் ராகு கிரகச்சேர்க்கை உள்ள நபர் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப பெருசாக ஆசைப்படுவாங்க. மிகப்பெரிய பணம் எளிமையாக வந்துடாது, அந்த இரிடியம் வாங்குகிறேன், புதையல் வாங்குகிறேன், அந்த மாதிரி நிறையா அமைப்பு இருக்கும். ஸோ இவங்க தொழில் நல்லா செஞ்சால் கூட அந்த பணத்தை கொண்டு போய் மொத்தமாக வேறு எதாவது லாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கும். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.